எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினெட்டு பாருங்க பின்வரும் விவரங்களை பயன்படுத்தி நேர்கோட்டின் சவுண்ட்பாடு காணுங்க ஃபஸ்ட்டு நேர்கோட்டின் சவுண்ட்பாடுனா என்ன வரணும்னா எக்ஸ் இருக்கணும் கூட வந்து ஒரு ஒய்யே அடுத்து வந்து ஒரு வெறும் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அது மாதிரி வந்து ஜீரோ வரணும் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் அல்லது மைனஸில் இருக்கலாம் இல்லை மூணு எக்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம் ஒய்யே ப்ளஸ் அல்லது மைனஸ் எந்த சிம்பிள் என்னால் வரலாம் ஒய் கூட ஏதாவது வேல்யூ வரலாம் இந்த வடிவத்தில் வரணும் இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸு ஒய் வெறும் நம்பர் வேணும் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா சாய்வும் வெட்டுத்துண்டு துண்டு தான் கொடுத்துருக்காங்க சாய்வு ஒய் வெட்டுத் துண்டு ஓகேவா சாய்வு அஞ்சு ஒய் வெட்டுத் துண்டு மைனஸ் ஒன்பது நமக்கு செவன்பாடி எக்ஸ் ஒய் எல்லாம் வரணும் ஆனால் இங்க சாய்வும் ஒய் வெட்டுத் துண்டு தான் இருக்கு ஆனால் சாய்வும் ஒய் துண்டும் இருக்கிறப்ப நேர்கோட்டின் சவுண்ட் நம்ம என்ன சவுண்ட்பாடு யூஸ் பண்ணோன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இது வந்து ஒரு சவுண்ட் இதில் வந்து அப்ளை பண்ணும் அதாவது இது வந்து எதுக்குன்னா சாய்வும் ஒய் துண்டும் கொடுத்தா தான் இந்த சவுண்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் போடணும் நல்லா புரிஞ்சுங்க சாய்வு வெட்டு துண்டு இருந்தால் மட்டும்தான் ஒய் வெட்டு துண்டுனா ஒய்யோட வேல்யூலாம் கிடையாது சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சாய்வு அப்படின்னா எம்முன்னு அர்த்தம் ஓகேவா அஞ்சாவது சாப்டர்லேயே கண்டுபிடிச்சிருங்க சாய்வு கண்டுபிடிக்கும் போது எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னு ஒரு ஃபார்முலாவில் அது எதுக்காக சொன்னால் இந்த எம்ங்கிறது சாய்வை குறிக்கும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க ஓகேவா சிங்கிறது ஒய் வெட்டு துண்டை குறிக்கும் ஒய் வெட்டு துண்டுனா ஒய்லாம் கிடையாது ஒய் வெட்டு துண்டு சி ஈக்குவல் டு கொஸ்டின்லையே பாருங்க சீனு ஓகேவா இங்கே ஒய் வெட்டு துண்டு கொடுத்தாலும் சரி வெட்டு துண்டுன்னு கொடுத்தாலும் சரி ஒய் வெட்டு துண்ணா ஒய்யினுடைய சாய்வு வெட்டு துண்டு அந்த கான்செப்ட் ஒய் ஈக்குவல் போடுறதுனால ஓகேவா இப்போ ஒய்யை நான் அப்படியே போட்டுக்கிறேன் எம் இருக்கிற இடத்துல அஞ்சு போடுறேன் அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணவே கூடாது அப்படின்னா தான் நமக்கு எக்ஸும் ஒய்யும் செவன் பட்ல வரும் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸோ ஒய்லேயோ போட்டிங்கன்னா அந்த வேல்யூ மறைஞ்சிடும் அதுக்கு ப்ளஸ் சியோட வேல்யூ மைனஸ் ஒன்பது y equal to அஞ்சு இன்ட்டு எக்ஸு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் ஒன்பது ஓகேவா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் அஞ்சு எக்ஸ் இந்தாடம் சரி ஒய் அப்படி இருக்கட்டும் அஞ்சு எக்ஸ் இந்தாடம் 5x மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்பது இந்த இடம் தான் ப்ளஸ் ஒன்பது நான் டு x எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் அடுத்தது ஒய் இருக்குன்னா நம்பர் இருக்கணும் சான்பாட்டோட வடிவத்துக்கு அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோவா இதில் என்ன பண்ணுறனா ஃபஸ்ட்டு வெள்ளியும் நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது அதனால குறி எல்லாத்தையும் மாற்றுறேன் மைனஸ்க்கு ப்ளஸ் ஆயிடுச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிருச்சு ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு ப்ளஸுக்கெலாம் மைனஸும் மைனஸ்க்குலாம் ப்ளஸும் போடுறேன் செகண்ட் சம் பாருங்கள் தீட்டா ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சி டிகிரி ஒய் துண்டு வந்து சி பதினொன்று ஓகேவா தீட்டா நாற்பத்தஞ்சுனா கோணம் வந்து நாற்பத்தஞ்சி டிகிரி அப்போ சாய்வு எவ்வளோ க்ராஸாக வருதுன்னு ஏன்னா இப்போ பாகை மணியில் போது ஜீரோ நாற்பத்தஞ்சி தொண்ணூறு நூற்றி எண்பது அந்த கான்செப்ட் தான் வரும் இது எந்தளவுக்கு க்ராஸாக வருதுன்னு தான் பார்ப்பாங்க ஓகேவா அப்போ தீட்டாவை வந்து எம்முன்னு எடுக்கணும் எம்மோட வேல்யூ தான் இப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போ நாற்பத்தஞ்சுன்னு எடுக்கணுமான கிடையாது எம் வந்து தீட்டாவில் எப்பயுமே இந்த ஃபிஃப்த்து சாப்டருக்கு நான் சொல்கிறேன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி சவுண்ட் பாட்டை கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்மோட வேல்யூ தீட்டாவில் வந்துச்சுன்னா டேன் தீட்டா தான் யூஸ் பண்ணும் டேன் தீட்டா ஏன்னா நாற்பத்தஞ்சு டிகிரியா டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி டேன் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கான வேல்யூ வேணால் ஒன்று ஆறாவது சாப்டரில் அந்த அட்டவணை இருக்கும் அதை மெமரி பண்ணிங்க ஏன்னா ஆறாவது சாப்டருக்கு யூஸ் ஆகும் அஞ்சாவது சாப்டருக்கு யூஸ் ஆகும் ஓகேவா டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு ஒன்று டென் நாற்பத்தஞ்சி டிகினாவே ஒன்று நீங்கள் கண்ணை மீட்டு சொல்லிடலாம் அடுத்தது இப்போ எம்மோட வேல்யூ ஒன்று இதை மட்டும் எடுக்கணும் சியோட வேல்யூ பதினொன்று நமக்கு சவன்பாடு என்ன ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அதில் ஒய்யோட வேல்யூ அப்படியே இருக்கும் எம்மோட வேல்யூ ஒன்று எக்ஸோட வேல்யூ அப்படியே போடுங்க சியோட வேல்யூ பதினொன்று ஒய் ஈக்குவல்ட்டு ஓ ஒன்றையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான் எக்ஸ் ப்ளஸ் பதினொன்று இந்த சைடு கொண்டு வாங்க ஒய் அப்படியே இருக்கும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஜீரோவா எக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு இல்லை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஜீரோ சமக்குறிக்கு இந்தாண்ட வரப்போ தான் குறி மாத்திரமே தவிர இங்கே இருக்கிறத இடம் மாத்திரப்ப சமக்குறிக்கும் அந்தாண்டை மாற்றாமல் இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது குறி மாற்றவில இப்போ நமக்கு மைனஸில் இருக்கு ப்ளஸில் வேணும் அப்படின்னா மைனஸில் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்லாம் மைனஸாகவும் பார்த்திங்க அந்த லைனுக்கே மாற்றணும் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நேர்கோட்டின் சவுன்பாடு ஓகேவா இந்த வடிவத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வேலை முடியுது